பாண்டுரங்க ஸ்ரீ மகா பக்த விஜயம் ஸ்ரீ ராஜா கோபி சந்தனர் சரிதம் கதையில் வருபவர்கள் ராஜா கோபி சந்தனர் மைனாவதியார் ராஜா கோபி சந்தனரின் தாயார் சம்பாவதி சகோதரி ஜாலந்தர் குரு கானோபா ஜாலந்தரின் சீடர் அத்தியாயம் ஒன்று சந்தனரின் இன்ப வாழ்க்கை கோபி சந்தனரை பற்றிய ஓமையை கபீர் தமது கீர்த்தனை ஒன்றிலே பின்வருமாறு குறிக்கின்றார் இந்த பாடலானது நமது பஜனை சம்பிரதாயத்திலே நெடுங்காலமாக பாடப்பட்டு வருகிறது கோபி சந்தன வசன சுனகர் மகாவ் முழுக் சப் சோடா திவானே ஹரிசே கோயி நகிம் படா திவானே இந்தப் பாடலினால் குறிக்கப்படும் கோபி சந்தன் என்னும் அரசன் கௌடபங்கால் என்று அழைக்கப்படும் பகுதியை சேர்ந்தவன் இவன் தந்தையார் திரிலோகச்சந்திரர் தாயார் மைனாவதி இவர்களது தலைநகரம் காஞ்சனபுரம் இந்த நகரத்தின் பெருமையையும் அழகையும் கண்ட மக்கள் இதை சித்திரகாஞ்சனபுரம் என்று அழைத்தனர் கோபிச்சந்தன் கல்வி கேள்விகளிலும் அறிவிலும் போர்க்கலையிலும் சிறந்த முறையிலே பயிற்சி பெற்றான் உரிய காலத்திலே பட்டாபிஷேகமும் நடைபெற்றது அழகுள்ள ஒரு ராஜகுமாரி இவனது பட்ட மகிழ்ச்சி ஆனாள் ஆனால் முடிசூடிய சில நாட்களுக்கெல்லாம் இவனது ஒழுக்கம் குன்றத் தொடங்கியது இந்நிலையில் திருலோகச்சந்திரர் இறைவனடி சேர்ந்தார் கணவன் இறந்த ஆரா துயரோடு மகனது ஒழுங்கீனமான நடத்தை தாயின் மனத்தை வாழ் கொண்டு அறுத்தது மைனாவதி அம்மையார் இறைவனை தியானிப்பதையே துணையாய்க் கொண்டார் துன்ப மிகுதியிலே மனம் ஒருமைப்படுவது சுலபமா ஏதேதோ முயற்சிகள் செய்தும் மன அமைதி பெறாமல் தவியாய் தவித்து தண்ணீராய் உருகிக் கொண்டிருந்தார் மைனாவதி தேவி அத்தியாயம் இரண்டு மைனாவதி உபதேசம் பெறுதல் அந்த நகரிலே ஜாலந்தர் என்ற ஒரு பெரியார் வசித்து வந்தார் அவருடைய பெருமை நெடுநாட்களாக நாட்களாக மைனாவதியாருக்கு தெரியும் என்றாலும் அவரைப் பற்றி சிந்தித்ததில்லை பிச்சை ஏற்று பிழைக்கும் அப்பெரியார் குளிருக்காக தாமே காடுகளுக்கு சென்று விறகு கட்டுகளை சுமந்து வருவது வழக்கம் இரவிலே தீ மூட்டி காய்வதுண்டு மிகுந்த மனச்சுமையோடு அரசியார் மேல் மாடியின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்தார் மாலை நேரம் பசுக்கூட்டங்கள் கழுத்திலே உள்ள மணிகள் ஒலிக்க மந்தை மந்தையாய் வீடு திரும்பிக் கொண்டிருந்தன அவைகளின் கோடியில் தலையில் விறகு ஜாலந்தர் வருவது தெரிந்தது ஜாலந்தர் மிக பெரிய மகான் என்றும் பிரம்மஜானி என்றும் தமக்கென வாழா பிறர்க்குரியாளர் என்றும் மைனாவதியார் கேள்விப்பட்டதுண்டு இப்பொழுது அரண்மனையைத் தாண்டி அவர் செல்லும் பொழுது விறகு அவர் தலைமீது அமராமல் கூடவே தொடர்ந்து செல்வதைக் கண்டார் அரசியார் இது அஷ்டமா சித்திகளுக்குள் ஒன்றன்றோ என்று நினைத்தவராய் மாடியை விட்டு இறங்கி பூஜனைக்கு உரிய பொருள்களை எடுத்துக்கொண்டு அவரது மடத்தை நோக்கி சென்றார் அக்காலத்தில் பெரும்பான்மையான துறவிகள் பெண்களுக்கு உபதேசிப்பதில்லை பிருந்தாவனத்திலே வசித்த ரூபகோஸ்வாமி மீராவை பார்ப்பதில்லை என்று கதவை அடைத்த செய்தி நமக்கு தெரியும் ஒருவேளை ஜாலந்தர் தனக்கு உபதேசிக்க முடியாது என்று சொல்லிவிடுவாரோ என்ற சந்தேகமும் அரசியார் உள்ளத்தில் எழ அவரது திருவடிகளிலே விழுந்து பணிந்து தம் குறைகளைச் சொல்லி நின்றார் அவரோ அதை ஏற்காமல் தாங்களோ ராஜமாதா நானோ பிச்சாண்டி நான் தங்களுக்கு குருவாக இருப்பது என்பது இயலாத காரியம் மேலும் நானே இன்னும் இறைவனை தேடிக்கொண்டிருப்பவன் நான் காணாத ஒரு பரம்பொருளை தங்களுக்கு காட்டுவேன் என்பது பேதமையன்றோ ஆகவே தாங்கள் தகுதிக்கு ஏற்ற குருவை தேடுவதே முறை என்றார் மைனாவதியார் ஒப்பவில்லை நெடுநேர வாத விவாதங்களுக்கு பின் இவரது பரிபக்குவ நிலையைக் கண்டு தாரக மந்திரத்தை உபதேசம் செய்தார் ஜாலந்தர் உபதேசம் பெற்றவுடனே அவரிடமிருந்த அறுவகை பகைவர்களும் போயினர் மும்மலங்களும் நீங்கின இன்றுதான் நாம் செய்த நோன்பு பலித்தது என்று எண்ணி அரண்மனை வந்தார் விசேஷ நாட்களில் தம் குருநாதருக்கென்று சில உண்டி வகைகளை எடுத்து சென்று அமுது படைத்து திரும்புவார் நாட்கள் செல்லச் செல்ல இவரது ஆத்ம ஜானம் சுடர்விட்டு ஒளிர்வதாயிற்று அத்தியாயம் மூன்று ஜாலந்தர் மறைவும் கானோபாவின் கவலையும் உலகில் மாமி மெச்சிய மருகி இல்லை என்றும் மருகி மெச்சிய இல்லை என்றும் பழமொழி உண்டு இங்கே ராஜா கோபி சந்தனது முதல் மனைவி கணவனிடம் உமது தாயார் இப்படி பிச்சைக்காரனை குருவென்று சொல்லி தாமே பலகாரங்களை எடுத்து சென்று அளிப்பதும் ஓயாமல் மடத்திற்கு போவதும் நமது குல கெளரவத்திற்கே களங்கம் என்று மூட்டி வைத்தாள் ஓ அப்படியா என்று திகைத்தான் அவன் நாளையே இதை கண்டறிகிறேன் என்று ஓர் ஒற்றனை ஏற்பாடு செய்தான் வழக்கம்போல் மைனாவதியார் பழங்களுடனும் பலகாரங்களுடனும் சென்று வந்தார் ஒற்றன் தன் கையினாலேயே சாப்பாடு எடுத்து சென்று பரிமாறினார் என்று சொன்னான் அரசனது மனம் சூழ்ச்சியை நாடியது தான் ஒழுக்கமில்லாதவன் ஆதலால் பிறரை அவ்வாறு கருதுவதும் இயற்கையே ஆகவே மந்திரியை அழைத்து மடத்திலே வசிக்கும் ஜாலந்தர் என்ற பெரியாரை அழைத்து வருவீர் நான் பணிந்து ஞானோபதேசம் பெற விரும்புகிறேன் என்றான் மந்திரி சென்று அழைத்ததும் மறுக்காமல் உடன் வந்தார் அவர் இவனோ மிகவும் அன்புள்ளவன் போல் நடித்து ஆச்சார உபசாரம் செய்தான் பிறகு இன்று இங்கேயே தங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டான் அவரும் சரி என அன்றிரவு அங்கேயே அவர் உறங்குவதற்கு ஏற்பாடு செய்தான் கோபி சந்தன் நடுநிசி நான்கு முரடர்கள் வந்து அவரை செந்தூக்கலாக தூக்கிக் கொண்டு நகருக்கு வெளியே உள்ள ஒரு கிணற்றிலே தள்ளி பலகை கொண்டு மூடி மேலே கற்களையும் வைத்துவிட்டனர் சில நாட்கள் சென்றன மைனாவதியார் ஒரு நாள் மடத்திற்கு சென்றார் கடந்த சில நாட்களாகவே குருநாதர் காணப்படவில்லை என்ற செய்தி தெரிந்தது அரண்மனையிலிருந்து அழைப்பு வந்த செய்தியும் பிறகு மீளவில்லை என்பதும் அறிந்தார் துடிதுடித்துப் போனார் அந்த சமயம் அவரது பிரதம சீடரான கானோபாவும் மடத்திற்கு சென்று குருவை காணாமல் வருந்தினார் பிறகு தம்மோடு உபதேசம் பெற்றவரும் ஆத்ம ஞானத்தில் குறைவில்லாதவரும் அவாவினை அறுத்தவருமான எழுநூறு சீடர்களுடன் நாற்புறமும் காடு மலை வனம் வனாந்திரங்களெல்லாம் தேட ஏற்பாடு செய்தார் அத்தியாயம் நான்கு கோபிச்சந்தன் துறவு கோபிச்சந்தன் பல பெண்களை மணந்திருந்தான் இதை தாய் தழுத்தும் ராஜ தர்மம் என்று சொல்லிவிட்டான் இவர்களுக்கென்று அந்த புறத்திலே ஒரு அழகிய பூங்கா அதிலே கோபிச்சந்தன் தன் தேவிமாருடன் உல்லாசமாக பொழுதுபோக்கிக் கொண்டிருந்தான் பெரிய அரசர் இறந்தபின் நெடுநாட்களாக நந்தவனத்தின் பக்கமே பா பாராத மைனாவதியார் இன்று தற்செயலாய் உப்பரிகையின் மீது வந்து நின்றார் மகனது இந்த கேளிக்கைகள் அவர் மனத்தில் ஆறாத துயரத்தை உண்டு பண்ண விம்மி விம்மி அழலானார் தற்செயலாக அண்ணாந்து பார்த்த கோபிச்சந்தன் தன் தாய் விம்மி அழுவது கண்டு அங்கே வந்தான் வந்தவன் தாய் அழும் காரணம் கேட்க அவர் நாள் முழுவதும் இப்படி பெண்களுடனேயே பொழுதுபோக்குகிறாயே இறைவனை நினைக்கவும் சொல்லவும் தரிசிக்கவும் நேரமில்லாமல் அரசாங்கத்தையும் கவனிக்காமல் இப்படி வீண் பொழுது போக்குகிறாயே இந்த இளமை நிலையானதா இந்த பெண்கள்தான் நிலையானவர்களா என்பதை என்ன என்ன நெஞ்சு குமுறியது அதனால் அழுதுவிட்டேன் என்றார் தாயும் மகனும் நெடுநேரம் அளவளாவினர் மைனாவதியார் அவன் மனம் மாறக்கூடிய வகையில் அரசனுடைய கடமைகள் தெய்வ வழிபாடு இவைகளை பற்றி விவரித்தார் மகனது அகக்கண் திறந்தது அவன் மிகவும் பணிவுடன் கூடிய குரலில் அம்மா நான் இனி என்ன செய்ய வேண்டும் அதை சொல்லுங்கள் என்றான் தகுந்த நல்ல ஆசிரியனை தேடி மந்த்ரோபதேசம் பெற வேண்டும் அதுதான் முதலில் செய்ய வேண்டியது என்றார் குரு எங்கே இருக்கிறார் அடியாளுக்கு உபதேசம் செய்த மகான் கடந்த பன்னிரண்டு வருடங்களாக காணோம் அவர் எல்லா வகையாலும் தக்கவர் பிரம்மஜானி எங்கே போனாரோ தெரியாது அதுவும் உன் தான் என்றார் கோபிச்சந்தன் நடுநடுங்கினான் தான் செய்த பெரும் பாதகம் அவன் கண்முன்னே எழுந்தது அம்மா நான் கொடியதொரு பாபத்தை செய்தவன் நான் அவரை கிணற்றிலே தள்ளி கொன்றுவிட்டேன் என்று நடந்ததை விவரித்துச் சொல்லி தலையை குனிந்து கொண்டான் அடா பாபி இப்படியா செய்தாய் திருடனுக்கு தோன்றும் திருட்டு புத்தி ஒழுக்கம் கெட்ட புத்தி அவருடைய பெருமை உனக்கு எப்படி தெரியும் பிரம்மஹத்தி குருஹத்தி ராம என்று செவிகளை போத்திக் கொண்டார் மேலும் நினைத்தால் உன்னையே சுட்டெரிக்கும் சக்தி வாய்ந்த அவர் எப்படி உன் சூழ்ச்சிக்கு இரையானார் அடா மகா பாபி நீ கெட்டதோடு பரம்பரையும் இந்த அரசியலையும் கெடுத்தாயே என்று பலவாறு சொல்லி கதறினார் மைனாவதியார் கானோபாவுடன் சென்ற எழுநூறு பக்தர்களும் ஜாலந்தரை தேடி காணாமல் வருந்தி நிற்கையில் மச்சேந்திரநாதரை தேடிக் கொண்டு கோரக்கநாதரும் அங்கே வந்து சேர்ந்தார் கானோபாவை பார்த்து உமது குருநாதரை கோபிச்சந்தன் கிணற்றிலே தள்ளி வருடம் பதினான்கு ஆகிறதே இங்கே தேடினால் என்றார் கோரக்கநாதர் அதற்கு கானோபா வெறும் கிணறுதானே தேடி எடுத்து விடுவோம் உம்முடைய குருநாதர் மேலை நாட்டு சீமையிலே மணந்துகொண்டு கொண்டு ஆசை கிணற்றிலே விழுந்து தவிக்கிறாரே அதிலிருந்து அவருக்கு மீட்சி ஏது என்றார் தேடி வந்த கோரக்கரும் கானோபாவும் விஷயம் விளங்கிவிட்டது இருவரும் காஞ்சனாபுரியின் பூங்கணாவு ஒன்றில் தங்கினார் கானோபா தாம் வந்திருக்கும் செய்தியை மைனாவதியாருக்கு சொல்லி அனுப்பினார் மைனாவதியார் சோலைக்கே சென்று காணோபாவை வரவேற்றார் நடந்த விஷயங்களைச் சொல்லி தனக்கு இப்படிப்பட்ட துராத்மாவான ஒரு மகன் வாய்த்தது பற்றி மனம் நொந்தார் அம்மணி நீங்கள் வருந்த வேண்டாம் நமது குருநாதர் சித்திகளில் வல்லவர் அவரது ஆன்மாவைப் போலவே உடலும் நீரில் நனையாது நெருப்பினால் வேகாது இன்னும் ஒரு வாரத்தில் அவரே வந்து தரிசனம் தருவார் என்றார் மைனாவதியார் தன் மகனிடம் கானோபா சோலையில் தங்கி இருப்பதை சொல்லி அவரிடம் சென்று மன்னிப்பு கேள் நீ செய்த கொலை பாதகம் தீரும் என்றார் கோபிச்சந்தன் தாயின் சொற்படி காணோபாவை வணங்க அவர் கொடும் கோபம் கொண்டு திட்டலானார் அதற்குள் அரசி மைனாவதி அங்கே வந்து தன் மகனை மன்னிக்கும்படி வேண்டிக்கொண்டு மேலும் ஆக வேண்டிய செயல்களை கவனிக்கும்படி சொன்னார் பிறகு காணோபா எழுநூறு பக்தர்களும் புழை புடைசூழ அரண்மனைக்கருகில் ஜாலந்தர் தள்ளப்பட்ட கிணற்றின் அருகே வந்து கோபிச்சந்தனை பார்த்து பொன் வெள்ளி இரும்பு செம்பு இவற்றால் உம்மை போலவே நான்கு சிலைகள் செய்து வரும்படி சொல்லும் என கோபிச்சந்தன் அவ்வாறே கட்டளையிட அதற்குள் கிணறும் திறக்கப்பட்டது உள்ளே தண்ணீர் மேல் யோகாசனத்தில் அமர்ந்து தியானத்தில் இருக்கும் ஜாலந்தரை கண்டார் கானோபா இதற்குள் நான்கு சிலைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக இறக்கப்பட்டன யார் அது என்றார் ஜாலந்தர் கோபிச்சந்தன் என்றதும் நீ சாம்பலாகக் கடவுது என அச்சிலைகள் ஒன்றன்பின் ஒன்றாய் சாம்பலாயின பிறகு அவர் கோபிச்சந்தனை ஆசீர்வதித்தார் கோபிச்சந்தன் அவரை வணங்கி சுவாமி கடவுளை அடைய வேண்டும் என்ற ஆவல் தோன்றுகிறது இதுவரை வாழ்நாளை வீணாக கழித்து விட்டேன் இனியையும் உய்யும் வகை அருள வேண்டும் என்று இறைஞ்சி நின்றான் அவனது மனநிலையைக் கண்ட ஜாலந்தர் துறவரத்தின் பெருமையை விளக்கி ஆசீர்வதித்து துறவரம் தந்தார் உடனே அங்கேயே அரசுக்கு உரிய கோலங்களை துறந்து காவி உடுத்து கப்பரை ஏந்தி அரண்மனை வாயிலிலே வந்து பவதி பிக்ஷான் தேகி என்று கேட்டார் கோபிச்சந்தன் கோபிச்சந்தனின் மனைவி வந்து பார்த்து திடுக்கிட்டாள் இது என்ன கோலம் என்று கண்ணீர் வடிய கதறி அழுதாள் ஆனால் மைனாவதியாரோ ஒன்றும் பேசாமல் மெளனமானார் கோபிச்சந்தன் தாயை வணங்கி அம்மா உம்மாலென்றோ எனக்கு மெய்யறிவு கிடைத்தது தங்களது திருக்கரத்தால் பாலும் சோறும் கலந்து அழியுங்கள் என்றார் அன்னை பால் சோறளித்து அப்பா மகனே உன் விருப்பப்படி தேசாடனம் செய்து இவ்விதமாக பன்னிரண்டு வருடங்கள் கழித்து பால் சோறு உண்ணவா உனக்கு ஞானமும் பக்தியும் வைராக்கியமும் மேன்மேலும் பெருகட்டும் என்று ஆசி கூறி அனுப்பினார் கோபிச்சந்தன் துறவிக்கோலமாக தேசாடனம் செய்யலானார் இறைவனது திருநாமமே அவர் மனம் முழுவதும் நிறைந்திருந்தது தாம் முன்பு அரசபோகத்தில் வாழ்ந்ததை எல்லாம் வெறும் கனவென்று தள்ளி இறைவனது திருவடி ஒன்றே துணையாகச் சென்று கொண்டே இருந்தார் இப்படி செல்லுகையில் பத்ராவதி என்ற நகரத்தை அடைந்தார் அந்த நகரத்திலே சம்பாவதி என்ற அவரது தங்கை வசித்து வந்தாள் அவள் வீட்டின் வாயிலேயே பவதி பிக்ஷாந்தேகி என்று கூறிக்கொண்டு நின்றார் அந்த வீட்டின் வேலைக்காரி அவரை அடையாளம் கண்டுகொண்டு உள்ளே சென்று சம்பாவதியை அழைத்து வந்தாள் இவள் தன் தமையனே என்பதை அறிந்து அண்ணா இகுதென்ன கோலம் என்று அலறிவிட்டாள் கோபிச்சந்தன் அவளுக்கு தன் நிலையை உணர்த்த அவள் நல்ல ஆடைகளை கொணர்ந்து கொடுத்து அணியும்படி சொல்ல அதை மட்டும் ஏற்க அவள் அவரது கந்தலாடை உடைகளை ஒரு பேழையில் பத்திரமாக வைத்து பின் தமையனாரை பாலும் சோறும் உண்ணும்படி வேண்டினாள் அவள் விருப்பத்தின் பொருட்டு அதையும் உண்டார் கோபிச்சந்தன் பிறகு அங்கே சில நாட்கள் தங்கும்படி அவள் கேட்டு ஆனால் அவரோ ஒரு பகலுக்கு மேலெங்கும் தங்குவதில்லை என்பதைச் சொல்லி அவளுக்கு பல நல்லுறைகள் கூறினார் பிறகு அம்மா சம்பாவதி உனக்கு எப்பொழுதும் பக்தியும் ஞானமும் மேன்மேலும் பெருகட்டும் ராமநாமத்தை மறவாமல் தியானம் செய்து வா பன்னிரண்டு வருடங்களுக்கு பிறகு தம் அன்னையின் நம் அன்னையின் தெய்வமணி கையினால் பாலும் சோறும் உண்டா உண்பதாகச் சொல்லிவிட்டு வந்தேன் அந்த நாளும் வந்துவிட்டது இறைவன் எல்லா சௌபாகியங்களையும் உனக்கு அளிப்பாராக என்று ஆசி கூறி அங்கிருந்து நடந்து சென்றார் தமையனது தீய ஒழுக்கம் காரணமாக வெறுப்பால் நிறைந்திருந்த அவள் நெஞ்சம் இப்பொழுது இந்த அதிசயமான மாறுதல்களைக் கண்டு சகோதர வாஞ்சையினால் கரைந்தது கண்ணீர் மல்க அவன் சென்ற திசையே நெடுநேரம் பார்த்து நின்றாள் அவள் இதன் பிறகு தனது தாயின் வாக்கின்படி அவர் திருக்கரத்தால் பாலும் சோறும் உண்ணும்படி காஞ்சனபுரம் வந்தார் ராஜா கோபிச்சந்தன் தனனை கண்ட மைனாவதியாறு மெய் ஒன்றுக்கும் உதவாத கசடனான தன் மகனை தடுத்தாட்கொண்ட இறைவனை அவனது பேரருளை எண்ணி எண்ணி வியந்து போற்றினார் இறைவன் திருநாமமும் பெருமையும் காஞ்சனபுரம் முழுவதும் எதிரொலிக்கலாயின இத்துடன் ஸ்ரீ ராஜா கோபி சந்தனர் சரிதம் நிறைவு பெற்றது ஜெய் ஸ்ரீராம் விட்டல பாண்டுரங்க